ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரண் நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனி நாளாக அமைந்திர வணக்கம் நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரண் பதிவுங்க ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை அமையலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெயர் திவ்யதர்ஷினி வயது முப்பத்தி நான்கு வயது ஆகுதுங்க ராசி மேஷ ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க படிப்பு டிஃபார்ம் முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக மெடிக்கல் வச்சு ரன் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க இவங்களோட நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மனம் தாங்க வரக்கூடியவருக்கு முதல் வரணாக இருந்தாலும் சம்மதம் இரண்டாம் மரணா இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்க திருவண்ணாமலையிலே இருக்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்திலே இருக்கிற மனமாங்கனா இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு முதல் திருமணம் செஞ்சு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சு அந்த பெண்ணோடைய போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப வருடமாக வராதனால இவங்க டிவோர்ஸே பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை இருக்குங்க ஸோ அவங்கள படிக்க வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க வச்சுட்டு இருந்தாங்க கூட இவங்க இவங்க பாட்டி இருந்தாங்க அவங்க வந்து சமீபத்தில் வந்து ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்க இப்போ உடனடியாக திருமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் உடன் பாதுகாப்புக்காவது நல்ல ஒரு மணமகன் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க என்னோட பொண்ணையும் என்னையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ரெண்டு வீடு இருக்குதுங்க அதெல்லாம் மெடிக்கல் ஷாப்பு இவங்களுடைய சொந்த காம்ப்ளக்ஸ் தாங்க ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ஹேமமாலினி வயது முப்பத்தி மூன்று வயது ஆகுதுங்க ராசி துலாம் ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க படிப்பு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இவங்க டாக்டராக வேலை பார்த்துட்ருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறாங்க சொந்தமாக கிளினிக்கும் வச்சுருக்காங்க இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரண்டாம் மனம்தாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வசிக்கிறாங்க ஸோ இவங்களுடைய பூர்வீகமே வந்து கேரளா தாங்க ஸோ இவங்க வந்து டாக்டரையே வந்து திருமணம் பண்ணாங்க நல்லா ஒரு ரிச் ஃபேமிலியில் திருமணம் பண்ணாங்க பட் கருத்து வேறுபாடுனால அவர் ரொம்ப குடிச்சிட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க அதனால இப்போ வரக்கூடியவர் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும் சாதாரண குடும்ப மனமகலாம் இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வேலை இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க நான் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ண ரெடி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய அப்பா என்ன சொல்ல வராங்கன்னா என்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அம்மா இல்லைங்க அப்பா மட்டும்தான் ஸோ இந்த மனமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்கள் இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரண் பதிவு மட்டுமே மேலும் இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னை செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம பதிவுகள் போட்டோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ